உச்சநீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாக நீதிபதி எஸ் பாப்டே நியமிக்க வேண்டும் என தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் மத்திய அரசுக்கு பரிந்துரைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் 46வது தலைமை நீதிபதியாக ரஞ்சன் கோகாய் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி பதவியேற்றார். அசாம் மாநிலத்தைச் சேர்ந்தவரான கோகாய் வடகிழக்கு மாநிலங்களைச் சேர்ந்த முதல் தலைமை நீதிபதி என்ற பெருமையை பெற்றவர். இவரது பதவிக்காலம் வருகின்ற நவம்பர் மாதம் 17ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளது. இந்நிலையில் மரபுகளின்படி தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் மத்திய அரசிற்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் தனக்கு பிறகு தலைமை நீதிபதியாக சரத் அரவிந்த் பாப்டே எனப்படும் நீதிபதி எஸ் ஏ பாப்டேவை நியமிக்க பரிந்துரைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஞ்சன் கோகாயின் பரிந்துரையை மத்திய அரசு ஏற்கும் பட்சத்தில் இந்தியாவின் 47வது தலைமை நீதிபதியாக எஸ் ஏ பாப்டே நவம்பர் 18ஆம் தேதி பதவியேற்பார். அவர் 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி ஓய்வு பெறுவார். 1978ஆம் ஆண்டு மகாராஷ்டிர பார் கவுன்சிலில் வழக்கறிஞராக பதிவு செய்த பாப்டே 1998ஆம் ஆண்டு மூத்த வழக்கறிஞரானார். இதையடுத்து 2000ஆம் ஆண்டில் மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதியாகவும் 2012ஆம் ஆண்டு மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் நியமிக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து 2013ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். பாப்டேவின் மகன் அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் பாப்டே மூத்த வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார். INX மீடியா வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் உள்ளிட்ட 15 பேர் மீது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. மத்திய நிதியமைச்சராக ப. சிதம்பரம் பதவி வகித்தபோது 2007ஆம் ஆண்டு INX மீடியா நிறுவனம் 305 கோடி ரூபாய் வெளிநாட்டு நிதியாக பெற்றது. இதில் முறைகேடு நடைபெற உதவியதாக கார்த்திக் சிதம்பரம் மீது புகார் எழுந்தது. இது தொடர்பாக சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றன. இந்த வழக்கில் ப. சிதம்பரத்தை சிபிஐ கைது செய்து விசாரணை நடத்தியதைத் தொடர்ந்து திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் INX மீடியா வழக்கில் சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. டெல்லி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகையில் ஸ்டார் இந்திய தொலைக்காட்சியின் முன்னாள் சிஇஓ பீட்டர் முகர்ஜியா முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார். கார்த்திக் சிதம்பரம் 2வது குற்றவாளியாகவும் சிதம்பரத்தின் மேலாளர் பாஸ்கர் ராமன் 3வது குற்றவாளியாகவும் ப. சிதம்பரம் 4வது குற்றவாளியாகவும் சேர்க்கப்பட்டுள்ளார். இவர்கள் உட்பட 15 பேர் குற்றவாளிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். இவர்கள் மீது இந்திய தண்டனை சட்டம் 420, 120B, 468, 471 மற்றும் ஊழல் தடுப்பு சட்ட பிரிவுகள் 9 மற்றும் 13(1)(d) ஆகிய பிரிவுகளில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சிபிஐ தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகை மீதான விசாரணை வரும் 21ஆம் தேதி டெல்லி நீதிமன்றத்தில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே சிபிஐ வழக்கில் ஜாமீன் கோரி சிதம்பரம் தாக்கல் செய்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி பானுமதி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா இந்திராணி முகர்ஜி தவிர்த்து மற்றொருவரின் வாக்குமூலம் அடிப்படையிலேயே ப. சிதம்பரம் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அவர் யார் என்ற விவரத்தை சிதம்பரம் தரப்புக்கு வழங்க முடியாது என்றும் சீலிடப்பட்ட கவரில் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் துஷார் மேத்தா கூறினார். சிதம்பரத்தை விடுவித்தால் விசாரணை பாதிக்கப்படும் என்று துஷார் மேத்தா ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவித்தார். இதையடுத்து சிதம்பரம் தரப்பில் வாதிட்ட மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் குற்றப்பத்திரிகையில் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம் என்றார். 2G வழக்கில் கூட குற்றப்பத்திரிகையில் என்னவெல்லாமோ சொல்லப்பட்டது, ஆனால் இறுதியில் என்னவாயிற்று என அவர் கேள்வி எழுப்பினார். அப்போது குறுக்கிட்ட துஷார் மேத்தா அந்த வழக்கில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது என்றார். கபில் சிபலோ அதில் தீர்ப்பு வந்துள்ளது என்றார். இதையடுத்து இருவருக்கும் இடையிலான வாக்குவாதம் சூடுபிடிக்கவே நான் விரும்பும் வகையில்தான் வாதிடுவேன் என கபில் சிபல் காட்டமாக தெரிவித்தார். துஷார் மேத்தா வாதிடும்போது தான் ஒருமுறை கூட குறுக்கிடவில்லை என்றும் சிபல் தெரிவித்தார். இதற்கு நீங்கள் கற்பனை கதைகளை கூறாதீர்கள் என துஷார் மேத்தா சாடினார். இதனை கண்டித்த கபில் சிபல் சில நேரம் நீங்கள் குறுக்கிடுகிறீர்கள், சில நேரம் மிரட்டுகிறீர்கள் என்றார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி பானுமதி இருவரும் ஒருவரை ஒருவர் நோக்கி புன்னகை செய்யுங்கள், அப்படியே வாதிடுங்கள் என அறிவுறுத்தினார். இதையடுத்து வாதத்தில் நீடித்த வெப்பம் சற்றே தணிந்தது. இதனிடையே கைது செய்யப்பட்ட பிறகு சிதம்பரத்தின் எடை 73 கிலோவிலிருந்து 68 கிலோவாக குறைந்துவிட்டதாகவும் டெங்கு காய்ச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் கபில் சிபல் வேதனை தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் சிதம்பரத்தின் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது.
சென்னையில் சவாரி வந்த ஆட்டோ ஓட்டுநரை அடமானம் வைத்துவிட்டு இளைஞர் ஒருவர் கடையில் பைக்கை திருடிச் சென்றுள்ளார். வடிவேலு பாணியில் மோசடியில் ஈடுபட்ட நபரை போலீசார் தேடி வருகின்றனர். வண்டியை ஓட்டி பார்ப்பதாக கூறி திருடிச் செல்லும் வடிவேலு போல சவாரி வந்த ஆட்டோ ஓட்டுநர் ஒருவரை அடமானம் வைத்துவிட்டு இளைஞர் பைக்கை திருடிச் சென்றுள்ளார். எப்படி நடந்தது இந்த மோசடி? சென்னை மடிப்பாக்கம் ராம்நகர் பஜார் சாலையில் ஜான் என்பவர் கிரேஸ் பைக்ஸ் எனும் பழைய இருசக்கர வாகனங்களை விற்கும் கடை நடத்தி வருகிறார். கடந்த 16ஆம் தேதி உரிமையாளர் ஜானுடைய தம்பி எட்வின் கடையில் இருக்கும் போது ஒரு ஆட்டோவில் வந்த இருவர் இருசக்கர வாகனம் விலைக்கு வேண்டும் என கூறி பார்த்தனர். ஆட்டோவில் வந்த இருவரும் உறவினர் நண்பர்கள் போல சகஜமாக பேசிக்கொண்டு வந்தனர். கடையில் விற்பனைக்காக வைத்திருந்த விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை பார்த்து அதன் விலையை கேட்டனர். 72,000 ரூபாய் என எட்வின் கூறியதும் விலையை குறைத்து தரும்படி பேசியுள்ளார் ஆட்டோ ஓட்டுநருடன் வந்த அந்த இளைஞர். சிறிது நேரம் இருதரப்பும் பேசியதில் இறுதியாக 70,000 ரூபாய் என்றால் பைக்கை வாங்கிச் செல்லுங்கள் என்று எட்வின் கூறியுள்ளார். பைக்கை வாங்குவதற்கு நாங்கள் தயார், எங்களிடம் பணம் உள்ளது, இருசக்கர வாகனம் நன்றாக உள்ளதா என ஓட்டி பார்க்க வேண்டும் என பைக் வாங்க வந்த அவர் கூறியுள்ளார். வழக்கமாக வாகனத்தை வாங்க வருபவர்கள் ஒரு வாகனத்தை ஓட்டி பார்த்துதான் வாங்குவார்கள். அதேபோல் பைக் வாங்க வந்ததாக கூறிய இளைஞர் அந்த ஆட்டோ ஓட்டுநரை நிற்க வைத்துவிட்டு இருசக்கர வாகனத்தை ஓட்டி பார்ப்பதாக எடுத்துச் சென்றார். வெகு நேரமாகியும் பைக் ஓட்டி பார்க்க சென்றவர் கடைக்கு திரும்பவில்லை. இதனால் அவருடன் வந்த ஆட்டோ ஓட்டுநரை போன் செய்து பார்க்குமாறு எட்வின் கூறியுள்ளார். அவர் யாரென்றே தெரியாது என ஆட்டோ ஓட்டுநர் கூறியதால் எட்வின் அதிர்ச்சி அடைந்தார். ஆட்டோவில் சவாரி வந்தார் என்றும் பைக் பற்றி விவரம் தனக்கு தெரியாது என்றும் நல்ல பைக் வாங்கி தந்தால் கமிஷன் தருவதாக கூறியதால் தான் வந்ததாக ஆட்டோ ஓட்டுநர் கூறியுள்ளார். ஆட்டோ ஓட்டுநர் கூறியதை கேட்டு அதிர்ந்து போன எட்வின் தன்னுடைய கடையில் இருந்த பைக்கை நைஸாக பேசி இளைஞர் திருடிச் சென்று விட்டதை அப்போதுதான் உணர்ந்தார். பின்னர் இச்சம்பவம் குறித்து அண்ணன் ஜானுக்கு தகவல் தெரிவித்தார். ஜான் பைக் திருடிச் சென்ற சம்பவம் குறித்து சிசிடிவி ஆதாரத்துடன் மடிப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். பின்னர் பைக் திருடிச் சென்றது யார் என கடையில் இருந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து எட்வினும் ஜானும் தேடியுள்ளனர். அவர் வளசரவாக்கம் பகுதியைச் சேர்ந்த நிரோஷன் ரோஷன் பிரபு என்பது தெரிய வந்தது. ஜான் மற்றும் எட்வின் இருவரும் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றவரின் முழு விவரத்தையும் தேடிக் கண்டுபிடித்து போலீசாரின் தேடுதல் பணிச்சுமையை குறைத்தனர். என்றாலும் நிரோஷன் இதுவரை கைது செய்யப்படவும் இல்லை, வாகனமும் மீட்டு தரப்படவில்லை. ஆட்டோ டிரைவர்கிட்ட ஏறி ஒரு டீல் பேசியிருக்கான். இது மாதிரி கமிஷன் தரேன்னு சொன்னோடனே அவரும் ஒரு கன்ஃபார்ம் சரின்னு வந்து பார்கெயின் பண்ணியிருக்காரு. அவனுக்காக பார்கெயின் பண்ண போய் அவன் வந்து டெஸ்ட் டிரைவ்னு சொல்லி வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான். வண்டி எடுத்துகிட்டு போனதுனால சொல்லி ஆட்டோ டிரைவரை நான் பிடிச்சி வச்சுருந்தேன். ஸோ என்னன்னு கேட்டபோது இது மாதிரி நான் ஆட்டோ டிரைவரை வந்து அவனோட வேலையே இதுதான்றது தெரிஞ்சுது. அவன் டெக்னிக் இப்படி தான் திருடுவான்றது. கடந்த 16ஆம் தேதி கொடுத்த புகாரின் பேரில் இதுவரை ஒரு சிஎஸ்ஆர் கூட போடவில்லை என பைக்கை பறிகொடுத்த சகோதரர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் 7 விடுவிக்க முடியாது என ஆளுநர் கூறியதாக வெளியாகியிருக்கும் தகவலின் உண்மைத்தன்மை குறித்து முதல்வரும் ஆளுநரும் விளக்கமளிக்க வேண்டும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின், பாமக நிறுவனர் ராமதாஸ் உள்ளிட்டோர் வலியுறுத்தியுள்ளனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சாந்தன், முருகன், பேரறிவாழ்ன் உள்ளிட்ட 7 தமிழர்களை விடுதலை செய்ய முடியாது என ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் தெரிவித்துவிட்டதாக தி ஹிந்து ஆங்கில நாளிதழ் செய்தி வெளியிட்டிருந்தது.
அதனை சுட்டிக்காட்டி அறிக்கை வெளியிட்டிருக்கும் ராமதாஸ், இந்த செய்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஆளுநரின் நிலைப்பாடு அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என கண்டித்துள்ளார். எழுவர் விடுதலை குறித்த தமிழக அமைச்சரவையின் பரிந்துரையை ஏற்பதற்கும் திருப்பி அனுப்புவதற்கும் ஆளுநருக்கு அனைத்து அதிகாரங்களும் உண்டு என்று குறிப்பிட்டுள்ள ராமதாஸ், ஏழு பேரையும் விடுதலை செய்ய உடன்பாடு இல்லையெனில் அதனை ஆளுநர் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்க வேண்டும் என கூறியுள்ளார். அது அரசியல் சட்டப்படி ஆளுநரின் கடமை என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஒருபுறம் முதலமைச்சரிடம் தனது முடிவை தெரிவித்துவிட்டு மறுபுறம் தமிழக அரசின் சார்பில் அனுப்பப்பட்ட நினைவூட்டல் கடிதங்களுக்கு அமைச்சரவையின் பரிந்துரை ஆய்வில் இருப்பதாக ஆளுநர் மாளிகை பதில் அனுப்புவது முறையல்ல என்றும் விமர்சித்துள்ளார். ஏழு பேரை விடுவிக்க கோரும் அமைச்சரவை தீர்மானத்தை ஏற்க மறுத்து ஒருவேளை ஆளுநர் திருப்பி அனுப்பும் பட்சத்தில் அதே பரிந்துரையை ஆளுநருக்கு தமிழக அமைச்சரவை மீண்டும் அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். அப்படி அனுப்பினால் அதை ஏற்று ஏழு தமிழர்களை விடுதலை செய்ய ஆணையிடுவதை தவிர ஆளுநருக்கு வேறு வழியில்லை என ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அப்படி ஒரு நிலை ஏற்படுவதை தவிர்க்கவே ஆளுநர் இரட்டை நிலைப்பாட்டை எடுத்திருப்பதாக விமர்சித்துள்ள ராமதாஸ், இருப்பினும் அதில் உள்ள உண்மைத்தன்மை பற்றி முதலமைச்சரும் ஆளுநர் மாளிகையும் விளக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இதேபோல் ஏழு பேரின் விடுதலை தொடர்பான பரிந்துரையை ஆளுநர் ஏற்க மறுத்தது தொடர்பாக தமிழக அரசு விளக்கம் தர வேண்டும் என திமுக தலைவர் ஸ்டாலின் ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். அமைச்சரவை அனுப்பிய தீர்மானத்தை ஏற்க முடியாது என முதலமைச்சரிடம் தமிழக ஆளுநர் தெரிவித்துவிட்டதாக வெளியான செய்தி குறித்து மக்களுக்கு உடனே விளக்கம் தந்திட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். மீண்டும் தமிழக அமைச்சரவை கூடி அதே தீர்மானத்தை ஆளுநருக்கு அனுப்பி பரிந்துரைக்கலாமே தவிர குறிப்பிட்ட முடிவு எடுக்குமாறு ஆளுநரை வற்புறுத்தவோ கட்டாயப்படுத்தவோ இயலாது என மூத்த பத்திரிகையாளர் டி ராமகிருஷ்ணன் கூறியுள்ளார். சீஃப் மினிஸ்டர் போய் இல்லைங்க, இதை வந்து இந்த ஃபைல் இருக்குது, அந்த ஃபைலை டிஸ்போஸ் பண்ணுங்கள், எஸ்ஆர் நோ ஏதோ சொல்லுங்கள். ஏன்னா அவர் நோன்னு சொன்னால் கூட இதை முடியாதுன்னு சொன்னால் திருப்பி ஒரு கேபினட் மீட் பண்ணி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அனுப்பும் பொழுது அப்போ ஆளுநர் அதை ஏற்றே கொண்டாக வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். ஆனால் வந்து இது ஆளுநரை இந்த முடிவு எடுங்க அப்படின்னு நீங்கள் வந்து எந்த மாதிரியான முடிவும் எடுங்கன்னு சொல்லி யாரும் வந்து அவரை வற்புறுத்த முடியாது. இதேபோல் ஏழு பேர் விடுதலை தொடர்பான தமிழக அரசின் தீர்மானம் நிராகரிக்கப்பட்டதாக தகவலை கசிய விடுவது ஆளுநர் மாளிகைக்கு அழகல்ல என பேரறிவாளன் தரப்பு வழக்கறிஞர்கள் கூறியுள்ளனர். ஒரு அரசாங்கத்துடைய ரெக்கமெண்டேஷனை, கேபினட் டிசிஷனை, முடிவை, அமைச்சரவையோட முடிவை கவர்னர் தன்னுடைய விருப்புக்கு ஏற்றவாறு நிகழ்த்துறாருன்றதான் இது தெரியுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு செய்தி வெளியில் கசிகிறது வந்து ரொம்ப சாதாரணமாக நடக்காது. ரொம்ப அத்தன்டிசிட்டி இருந்தால் தான் அதை இதை வெளியிடுவாங்க. வடகிழக்கு பருவமழை தொடக்கத்திலேயே புதுக்கோட்டை மாவட்டத்தில் மழை வெளுத்து வாங்கியதால் கிராமிய பாடலுடன் மானாவாரி பயிர்களை நடவு செய்யும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். மாவட்டத்தின் கடைக்கோடி பகுதியான அறந்தாங்கி ஆவுடையார் கோயில் மணல் மேல்குடி சுற்றுவட்டார பகுதியில் விடிய விடிய மிதமான மற்றும் கனமழையாக கொட்டி தீர்த்தது. இதனால் மழையை மட்டுமே நம்பியுள்ள ஆவுடையார் கோவில், செம்மனாம்பொட்டல், நெற்குப்பம், பிராந்தனி, மணல் மேல்குடி, மீமிசல் உள்ளிட்ட பகுதியில் உள்ள மானாவாரி விவசாயிகள் பயிர் நடவு மற்றும் களையெடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். வேலை செய்யும் போது அலுப்பு தெரியக்கூடாது என்பதற்காக நாட்டுப்புற பாடல்கள் மற்றும் பழைய சினிமா பாடல்களை பாடியபடி அவர்கள் வேலையில் ஈடுபட்டனர். சரியான நேரத்தில் பருவமழை தொடங்கியுள்ளதை நம்பி விவசாய பணிகளை ஆரம்பித்துள்ளதாகவும் இதேபோன்று மழை பெய்தால் மட்டுமே தங்கள் பயிர்கள் செழிக்கும் என்று விவசாயிகள் கூறுகின்றனர். இந்த வருஷம் எங்களுக்கு ஏன்னா பட்டத்தோட மழை பெஞ்சிருக்கிறதுனால இந்த வருஷம் எப்படியும் விளைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நாங்கள் விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்.
ஏகப்பட்ட செலவு பண்ணியிருக்கோம் இதுவரைக்கும், இன்னும் மேற்கொண்டும் எவ்வளோ செலவு பண்ண போறோம்னு தெரியல. இனி மழை பெஞ்சாதான் எங்களோட விவசாயம் முழுமையுன்னு தெரியும் எங்களுக்கு. தங்களுக்கான பயிர் காப்பீடு, உரமானியம் உள்ளிட்டவை முறையாக கிடைப்பதில்லை என குற்றம் சாட்டும் விவசாயிகள் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். செலுத்தானே இன்சூரன்ஸ் ரெண்டு ஆண்டு போன ஆண்டுகளும் இல்லை, இந்த ஆண்டுகளிலும் இல்லை, பெருவாரி இழப்பீடுல தான் இன்னைக்கு வந்து மக்கள் விவசாயிகள் அத்தனை பேரும் இருந்துகிட்டு இருக்காங்க. இதை வந்து கவர்மெண்ட் தான் பார்த்து மக்களுக்கு போய் சேர வேண்டிய இதெல்லாம் அடிப்படை இதெல்லாம் பண்ணி கொடுக்கணும். குண்டார திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றும் இதன் மூலம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இந்த குண்டார திட்டத்தை கட்டாயமா இந்த அரசாங்கம் வந்து கட்டாயம் இணைச்சாகணும். இதுல வந்து இன்னும் காலதாமதப்படுத்திக்கிட்டு போனா உணவு பற்றாக்குறை கட்டாயம் வரும், இளைஞர்கள்லாம் வந்து வேலை வாய்ப்பு இல்லாம பெரிய அவதிப்படுவாங்க. நேரடி பாசனம் இல்லாத மானாவரியாக உள்ள தங்கள் ஊர்களில் உள்ள ஏரி குளங்களை முறையாக தூர்வாரி கொடுத்தால் மழைநீரை சேமித்து வைக்க உதவியாக இருக்கும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக அரந்தாங்கியிலிருந்து செய்தியாளர் ராஜசேகரன். தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் பரவலாக பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. நீலகிரி மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக 100 அடி உயரம் கொண்ட பில்லூர் அணை நடப்பாண்டில் 5வது முறையாக நிரம்பியது. ஒரே நாளில் அணைக்கான நீர்வரத்து 4 மடங்கு அதிகரித்ததையடுத்து பாதுகாப்பு கருதி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இதனால் பவானியம்மன் கோவிலை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. கோவை மதுக்கரை அருகே மஞ்சள் பள்ளம் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் குமிட்டிப்பதி காக்காச்சாவடி செல்லும் சாலையில் உள்ள தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்டது. பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் 120 அடி கொள்ளளவு கொண்ட ஆழியாறு அணை தற்போது 114 அடியை எட்டியுள்ளது. தொடர்ந்து 4 மணி நேரம் பெய்த மழையால் பொள்ளாச்சியில் மழைநீருடன் சாக்கடை நீர் கலந்து சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியது. உதகையில் பெய்து வரும் தொடர் மழையால் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டது. மரம் விழுந்ததால் உதகை மஞ்சூர் சாலையில் சுமார் 4 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதேபோல் உதகை நகர பகுதிகளிலும் கனமழை கொட்டித் தீர்த்தது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்தும் அதிகரித்துள்ளது. 113 அடியாக இருந்த நீர்மட்டம் ஒரே நாளில் 114.83 அடியாக உயர்ந்துள்ளது. வடகிழக்கு பருவமழையால் மதுரையில் உள்ள வைகை ஆறு நிரம்பி காட்சியளிக்கிறது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் பெய்த கனமழையால் கரிக்கான்குளம் பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 80க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் பலத்த மழை பெய்தது. நகரின் பல இடங்களிலும் மழைநீர் குளம் போல தேங்கி நின்றது. குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து கொட்டியது. இதனால் பயணிகள் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்தனர். ஈரோடு மாவட்டம் கடம்பூரில் உள்ள பெரும்பள்ளம் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதால் அணை நிரம்பும் தருவாயில் உள்ளது. இதனால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தண்ணீர் பெருக்கெடுத்து பெரும்பள்ளம் அணை நிரம்பும் தருவாயில் உள்ளதால் கரையோரங்களில் வசிக்கும் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருப்பதுடன் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே மின்னல் தாக்கியதில் தொழிற்கல்வி மாணவரான வேலுமணி உயிரிழந்தார்.
வயல்வெளியில் வேலை செய்து கொண்டிருந்த போது திடீரென மின்னல் தாக்கியதில் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். சென்னையில் இரவு நேரத்தில் பெய்த மழையால் நகரத்தின் பெரும்பாலான சாலைகள் வெள்ளத்தில் மிதந்தன. கொஞ்சம் லைட்டா ஒரு 1 hour மழை பெஞ்சா கூட இடம் ஃபுல்லாவே இதுவாயிடும். ஃபுல்லா அதுவும் சாக்கடை ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதுல இறங்கி ஏறி போற மாதிரி தான் இருக்கும். வேற ஆப்ஷன் இல்லாம தான் இந்த பக்கம் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். வேற என்ன பண்றது, அதுக்கு எதுவும் எடுக்க மாட்டாங்க. அது அப்படிதான் இருக்கு ஒரு 1 year. இதனிடையே சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வானிலை ஆய்வு இயக்குநர் புவியரசன், வெப்பச்சலனம் காரணமாக கோவை, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், அடுத்த 3 தினங்களுக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறினார். தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 3 தினங்களுக்கு அரபிக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுநிலை காரணமாகவும், வெப்பச்சலனத்தின் காரணமாகவும் தமிழகம் மற்றும் புதுவையில் பெரும்பாலான மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழையும், நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, தருமபுரி, சேலம் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் உள்ளது. வரும் 21, 22 தேதிகளில் தமிழகத்தின் அநேக இடங்களில் லேசான முதல் மிதமான மழைக்கும் ஒரு சில இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. தொடர்ந்து பேசிய அவர், லட்சத்தீவு, மாலத்தீவு கடற்பகுதிக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளார். கல்கி சாமியார் குடும்பத்திற்கு சொந்தமான இடங்களில் 3rd நாளாக நடந்து வரும் வருமான வரி சோதனையில் 500 crore ரூபாய்க்கு மேல் வரி ஏய்ப்பு செய்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கோடிக்கணக்கில் பணம், தங்க வைர நகைகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஆந்திர மாநிலம் வரதபாளையத்தில் பிரபல சாமியார் கல்கி பகவானின் ஆசிரமம் அமைந்துள்ளது. அவருக்கும் அவரது மகன் கிருஷ்ணாவிற்கு சொந்தமாக சென்னை, ஹைதராபாத், பெங்களூரு ஆகிய பகுதிகளில் உள்ள 40 இடங்களில் வருமான வரி சோதனை நடந்து வருகிறது. சோதனையில் இதுவரை சிக்கியவை என்ன? வருமான வரித்துறையினர் இதுவரை 93 crore ரூபாய் மதிப்பிலான ரொக்கப்பணம், நகைகள், ஆவணங்களை பறிமுதல் செய்துள்ளனர். இதில் 43 crore ரொக்கப்பணம், 26 crore ரூபாய் மதிப்பிலான 88 kilo தங்க நகைகள், 5 crore ரூபாய் மதிப்பிலான 1271 carat வைர நகைகள் அடங்கும். 2014-15 நிதியாண்டிற்கு பிறகு இதுவரை 500 crore ரூபாய்க்கு மேல் வரி ஏய்ப்பு செய்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மட்டுமின்றி சீனா, அமெரிக்கா, ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகளில் உள்ள பல நிறுவனங்களில் முதலீடு செய்துள்ளது தெரியவந்துள்ளது. உள்நாட்டில் ரியல் எஸ்டேட், கட்டுமானம், விளையாட்டு போன்ற பல துறைகளில் முதலீடு செய்தது குறித்தும் வருமான வரித்துறை விசாரணை நடத்தி வருகிறது. வெளிநாடுகளில் இருந்து கல்கி சாமியார் ஆசிரமத்திற்கு கணக்கில் காட்டப்படாத பண பரிமாற்றங்கள் நடந்துள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 3rd தொடர்ந்து சோதனை நடந்து வரும் நிலையில் பறிமுதல் மதிப்பு மேலும் கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கல்கி சாமியார் குடும்ப நிறுவனங்களில் இருந்து கட்டுக்கட்டாக பணம், தங்கம் சிக்கியுள்ள நிலையில் யார் அந்த கல்கி சாமியார் என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். ஒன்எஸ் பல்கலைக்கழகம், கல்கி தர்மா, கோல்டன் ஏஜ் ஃபவுண்டேஷன், ஃபவுண்டேஷன் ஃபார் வேர்ல்ட் அவேக்கனிங், பகவத் தர்மா ஆகிய ஆன்மீக அமைப்புகளின் நிறுவனர் கல்கி சாமியார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பிறந்த கல்கி சாமியார் முக்தேஸ்வர், ஸ்ரீ கல்கி, பகவான், ஸ்ரீ பகவான் என்ற பெயர்களாலும் அறியப்பட்டவர். அவருக்கு பெற்றோர் இட்ட பெயரே விஜயகுமார். கல்கி சாமியார் மற்றும் அவரது மனைவி தங்களை கடவுளின் அவதாரமாக கூறிக்கொண்டு கல்கி பகவான் என்றும் அம்மா பகவான் என்றும் அழைத்துக் கொண்டனர். தந்தை ரயில்வே பணியில் இருந்ததால் கல்கி சாமியாருக்கு 6 இருக்கும்போதே குடும்பத்துடன் சென்னைக்கு குடிபெயர்ந்துவிட்டனர். சென்னை டான் பாஸ்கோவில் பள்ளிப்படிப்பு, வைஷ்ணவா கல்லூரியில் பட்டப்படிப்பு முடித்துவிட்டு LIC ஏஜென்டாக பணியாற்றினார். JK என அழைக்கப்பட்ட தத்துவஞானி ஜே கிருஷ்ணமூர்த்தியின் கருத்துக்களில் தீவிர பற்று கொண்டு அவரது தியான கூட்டங்களுக்கு தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது ஆந்திராவில் JK ஃபவுண்டேஷன் நடத்தி வந்த ரிஷிவேலி என்ற பள்ளியில் ஆசிரியராக பணியாற்ற வாய்ப்பு கிடைத்தது. சிறிது காலம் இதில் பணியாற்றியவர் அந்த அறக்கட்டளையிலிருந்து வெளியேறி சொந்தமாக அறக்கட்டளை ஒன்றை நிறுவினார். அதன் மூலம் 1984 ஜீவாசிரமம் என்ற பள்ளி ஒன்றையும் ஆரம்பித்தார். 1989 திடீரென ஒரு நாள் தன்னை விஷ்ணுவின் அவதாரம் என்றும், தனது பெயர் கல்கி பகவான் என்றும் மக்கள் மத்தியில் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். இதன் தொடர்ச்சியாக சென்னை பூந்தமல்லி அருகே உள்ள நேமம் கிராமத்தில் ஆசிரமம் ஒன்றை தொடங்கினார்.
பின்னர் ஆந்திர மாநிலம் சித்தூரிலும் ஆசிரமத்தை நிறுவினார். அதில் பக்தர்கள் வருகையால் நிரம்பி வழிய ஆரம்பித்தது. அஞ்சிலிருந்து தொடங்கியதுதான் இந்த கல்கி ஆசிரமத்தின் அசுர வளர்ச்சி. தமிழகம், கர்நாடகா உட்பட நாடு முழுவதும் ஆசிரமங்கள் தொடங்கப்பட்டன. கல்கி பகவான் மீதான பக்தர்களின் நம்பிக்கை நாளுக்கு நாள் வளர்ந்த நிலையில் உலகம் முழுவதும் ஆசிரமங்களும் வளர ஆரம்பித்தன. ஷில்பா ஷெட்டி, ரித்திக் ரோஷன் என பாலிவுட் முதல் கோலிவுட் வரை பல நட்சத்திரங்களுக்கு கல்கி சாமியார் குருவானார். இந்த சூழலில் ஆன்மீக கல்வியை மையமாக வைத்து 1999 சென்னையில் முடிச்சூர் அருகே ஒன்எஸ் பல்கலைக்கழகம் என்ற திட்டத்தை தொடங்கினார் கல்கி சாமியார். கல்கி சாமியாரை பார்க்க வேண்டுமென்றால் 50,000 ரூபாய், அவரது பாதத்தை மட்டும் தரிசிக்க 10,000 ரூபாய் என வசூலிக்கப்பட்டது. இது மட்டுமல்லாமல் அம்மா பகவானை தரிசிக்க 25,000 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும். கல்வி ஆசிரமத்திற்கு 1,200 கோடி ரூபாய் சொத்து உள்ளதாக கூறப்படுகிறது. அதில் ஆந்திராவில் மட்டும் 5,000 ஏக்கர் நிலம் என்றும், தமிழகம், கர்நாடகா என அத்துணை மாநிலங்களிலும் கோடிக்கணக்கில் சொத்துக்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. கல்கி சாமியாரின் மகன் கிருஷ்ணா லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு கம்பெனி உட்பட இந்தியாவில் பல இடங்களில் தொழில் நிறுவனங்களை நடத்தி வருகிறார். பெங்களூருவில் 1,000 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டுமான பிசினஸ் நிறுவனத்தையும் நடத்தி வருகிறார். பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது போலவே ஆசிரமம் குறித்த சர்ச்சைகளும் அதிகரித்தன. வெளிநாட்டு பக்தர்களுக்கு போதைப் பொருள் கொடுக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்தன. இந்த குற்றச்சாட்டுகள் குறித்த வழக்குகளும் நிலுவையில் உள்ளன. சட்டம் ஒழுங்கை பேணி காப்பதில் நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம் தெரிவித்தார். நாங்குநேரி தொகுதிக்குட்பட்ட முன்னீர்பள்ளம், கிருஷ்ணாபுரம் ஆகிய பகுதிகளில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக வேட்பாளர் ரெட்டியார்பட்டி நாராயணனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், நாட்டிலேயே சட்டம் ஒழுங்கை பேணி காப்பதில் சிறந்து விளங்கும் முதன்மை மாநிலம் தமிழகம் என்று குறிப்பிட்டார். எந்த மாநிலத்தில் சட்டம் சிறப்பாக ஆய்வு செஞ்சாங்க, அந்த ஆய்வு அறிக்கையில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கு என்று தமிழ்நாட்டில் தேர்வு செஞ்சு எங்களுக்கு விருது வழங்கிய இந்தியாவுடைய விருது வழங்கியது. நாங்கள் துணை ஜனாதிபதி அவர்கள் அந்த விருது வழங்கினாங்க, நான் போய் வாங்கிட்டு வந்தேன். அதே சட்டம் ஒழுங்கு பேணி காக்கக்கூடிய முதல் மாநிலம் இந்தியாவிலே தமிழ்நாடு. இப்படி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறதுனாலதான் புதிய புதிய தொழிற்சாலை வருது. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், ஜெயலலிதாவின் மரணத்துக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரமும் ஒரு காரணம் என்றும், அதனால்தான் அவர் சிறையில் இருப்பதாகவும் விமர்சித்தார் என்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சீன அதிபர் ஜின்பிங் பிரதமர் மோடி பாதுகாப்பு வழங்கியதை வைத்து மட்டுமே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறந்து விளங்குவதாக கூற முடியாது என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சித்தார். விக்கிரவாண்டி பனைபுரத்தில் பரப்புரை மேற்கொண்ட அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாட்டு தலைவர்கள் யாரு, சைனா பிரதமர், இந்தியாவுடைய பிரதமர், ரெண்டு பேரும் வந்து மகாபலிபுரத்தில் மரத்தடியில் உட்கார்ந்து பேசுனாங்களாம். அதனால சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கும், அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, பேசிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு நாட்டில் என்ன நிலை? நாங்குநேரி தொகுதியில் ஓட்டுக்கு பணம் கொடுக்க வந்ததாக பொதுமக்களால் சிறைபிடிக்கப்பட்ட பெரியகுளம் திமுக எம்எல்ஏ உட்பட 6 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாங்குநேரியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் ரூபி மனோகரனுக்காக அத்தொகுதிக்குட்பட்ட அம்பலம் கிராமத்தில் திமுகவினர் பண விநியோகம் செய்ததாக கூறப்படுகிறது. பெரியகுளம் திமுக எம்எல்ஏ சரவணகுமார் உட்பட 5 பேர் பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இதையடுத்து அங்கிருந்த பொதுமக்கள் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு எம்எல்ஏ சரவணகுமார் உட்பட 5 பேரையும் சிறைபிடித்தனர். அவர்களிடம் இருந்து கட்டுக்கட்டாக 2,80,000 மதிப்பிலான 2,000 ரூபாய் நோட்டுகளை பறிமுதல் செய்து தேர்தல் ஆணையத்துக்கும் தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து எம்எல்ஏ சரவணகுமார் உட்பட 6 பேர் மீது ஜனநாயகத்திற்கு விரோதமாக செயல்படுதல், வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் மூலக்கரைப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனிடையே அம்பலம் கிராம இளைஞர்கள் அளித்த புகாரில் 25 பேர் மீது அம்பலம் காவல் நிலையத்தில் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.
தண்ணீர் பற்றாக்குறையை போக்க அடுத்த 5 ஆண்டுகளில் நீர் மேலாண்மைக்காக 3.5 லட்சம் கோடி ரூபாய் செலவிடப்பட உள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோல்வியை ஒப்புக்கொண்டதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா ஹரியானா மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரப்புரை நாளை மாலையுடன் நிறைவடைகிறது. காங்கிரஸ் இடைக்கால தலைவராக சோனியாகாந்தி தேர்வு செய்யப்பட்ட பிறகு நடைபெறும் முக்கியமான நிகழ்வாக இரு மாநில தேர்தல் கருதப்படுகிறது. ஆனால் ஒருநாள் கூட பரப்புரையில் சோனியாகாந்தி பங்கேற்கவில்லை. இன்று ஹரியானா பரப்புரையில் ஈடுபடுவார் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தவிர்க்க முடியாத காரணங்களால் அவர் பங்கேற்க மாட்டார் என அறிவிக்கப்பட்டது. சோனியாகாந்திக்கு பதிலாக ஹரியானாவில் ராகுல்காந்தி பரப்புரையில் ஈடுபட்டார். ஹரியானாவில் பரப்புரையில் ஈடுபட்ட ராகுல்காந்தி ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி செய்த 10 ஆண்டுகளில் இந்திய பொருளாதாரம் முதலிடத்தில் இருந்ததாக தெரிவித்தார். அப்போது அமெரிக்க அதிபராக இருந்த ஒபாமா அமெரிக்காவுக்கு இந்தியா போட்டியாக திகழ்வதாக கூறும் அளவுக்கு இருந்ததாகவும் தற்போது நாம் சிறுமைப்படுத்தப்பட்டுள்ளோம் என்றும் தெரிவித்தார். நரேந்திர மோடி கோ இக்கனாமிக்ஸ் கி கோய் சமஜ் நஹி ஹை. 2014 கே பாத் அமெரிக்கா சே மஷூர் தோ தீன் இக்கனாமிஸ்ட் மேரே பாஸ் ஆய் மேரே சே மில்னே ஆய் ஔர் உன்னோனே முஜே எக் பாத் பதாயி கா தேகியே ராகுல் ஜி ஹம்னே ஹிந்துஸ்தான் கி அர்த்வவஸ்தா கி அனாலிசிஸ் கி ஹம் யே சமஜ்னா சாஹ்தே தே கி 2004 சே 2014 தக் ஹிந்துஸ்தான் கி அர்த்வவஸ்தா இத்னி தேசி சே க்யூ படி ஆப் ஹேரான் ஹோ ஜாவோகே ஹமே க்யா பதா லகா. மேனே கா க்யா பதா லகா கேதே ஹேன் ராகுல் ஜி ஹிந்துஸ்தான் கி அர்த்வவஸ்தா கி தேசி சே படனே கா காரண் மன்ரேகா ஔர் கிசான் கர்ஜா மாஃபி தி. இதனிடையே ஹரியானாவில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட நடிகையும் எம்பியுமான ஹேமமாலினி நாடு பிரதமர் மோடியின் கரங்களில் பாதுகாப்பாக உள்ளதாக கூறினார். ஹரியானாவில் ஹிசார் பகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்று வாக்கு சேகரித்தார். அப்போது நீர் மேலாண்மைக்காக அடுத்த 5 ஆண்டுகளில் 3.5 லட்சம் கோடி ரூபாய் செலவிடப்பட உள்ளதாக தெரிவித்தார். வீடுகளில் மறுசுழற்சி மூலம் தண்ணீரை பயன்படுத்தவும் அவ்வாறு சேமிக்கப்படும் நீரை பாசனத்துக்கு பயன்படுத்தும் வகையிலும் திட்டங்கள் வகுக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் 2024 தண்ணீர் தேவையில் இந்தியா தன்னிறைவு பெறும் நிலை ஏற்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். பீனே கே பானி கி திக்கத் சே முக்தி கே லியே மேரே கிசானோ கோ கேத் மே பானி பஹுஞ்சானே கே லியே 5 சால் மே 3.5 லட்சம் கரோட் ருபியா கர்ச் கர்னே கா பிளான் ஹை 3.5 லட்சம் கரோட். மகாராஷ்டிர மாநிலத்தின் பரப்புரையில் ஈடுபட்ட பாஜக தலைவர் அமித்ஷா தேர்தலில் 2 சக்திகள் போட்டியிடுவதாக தெரிவித்தார். ஒருபுறம் மோடி தலைமையிலான தேசபக்தர்களின் கட்சியும் மறுபுறம் ராகுல்காந்தி மற்றும் சரத்பவார் தலைமையிலான குடும்ப நல கட்சிகளின் கூட்டணியும் போட்டியிடுவதாகவும் அமித்ஷா விமர்சித்தார்.